வணக்கம் நேர்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சி ராஜயோகம் டாக்டர் ராம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கான ராசி பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரத்துக்கான ராசி பலனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஏற்ற தாழ்வு இருக்கு என்னென்ன மாதிரியான சக்சஸ்லாம் இந்த வாரம் வரப்போகுது இல்லை உங்களுடைய வாழ்க்கை முழுக்க உங்களுடைய ஏற்றம் எப்போ இருக்க போகுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரால்ல ரெண்டு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் நேரடியா நீங்க சந்திக்கலாம் அது என்ன நம்பர் அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கலாம் முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் சோ இந்த வாரத்துக்கான ராசி பலன் சார் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஓ தத்புருஷாய வத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ருதயா ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர் சனியப் யஜ்ஜ ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது வாரத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படின்னா வந்து கடந்த வாரம் எப்படி இருந்ததோ சந்தோஷமாக இருந்ததோ துக்கமாக இருந்ததோ ஆனால் அடுத்த வாரம் எப்படி இருக்க போது இந்த புது வாரம் நமக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த மாசமோ இந்த வாரத்துலேயோ என்னென்ன சுப நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் பொதுவாக இந்த வாரம் பதினாலு பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தை சிறப்புகள் அப்படின்னு வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னையோடு வந்து இந்த வைகாசி மாதம் முடியுது அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து திங்கட்கிழமை அதாவது ஆணி மாதம் ஆரம்பிக்குது இந்த ஆனி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம வந்து பன்னிரெண்டு பலன் நிகழ்ச்சியில் கடைசியில் பார்க்கலாம் ஆனால் இந்த வாரத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏகாதசி திதி வருது இந்த வாரம் வியாழக்கிழமை கிருத்திகை திதி வருது அதே நாளில் பிரதோஷம் வந்துகிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை சிவராத்திரி வந்துகிட்டு இருக்குது சனிக்கிழமை அமாவாசை இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர்த்துக்கக்கூடிய பிரார்த்தனை பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயம் பெரியவங்க கிட்டே வாங்கக்கூடிய குரு குருக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வருகிற சனிக்கிழமை நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதனால் இந்த வாரத்தில் வந்து பொதுவான ஒரு மேலோட்டமான ஒரு நல்லது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நாளைக்கு ஆணி மாதம் பிறக்கறதுனால திங்கட்கிழமை இன்னைக்கு ஆணி மாதம் பிறக்கிறதுனால சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆணி மாதம் தவிர்க்கப்பட வேண்டியங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி விஷயங்கிற விஷயத்தை நம்ம கண்ணு அதாவது நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் ஸோ ஆணி மாதம் வந்து பிறக்க போகுது ஸோ இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்து இந்த வாரத்துக்கான ராசி பலன் தான் நீங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸோ முதல் ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார் ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது சுமையான வாழ்க்கை கூட சுகமாக மாறக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது ஏன்னா ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாகிஸ்தான் அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த பூமி வியாபாரம் பண்ணுறவங்க தரக வியாபாரம் பண்ணுறவங்க கமிஷன் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட் துறையில் உள்ளவங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா இவர் வந்து ஒத்து வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு இரு கோணங்களில் அதாவது இருவேறு சிந்தனையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் எதிர்பாராத ஏற்றங்கள் எதிர்பாராத ஒரு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் வெளியூர் அதாவது வெளி மாநிலம் அல்லது வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இவ்வளவு காலகட்டம் கடுமையாக இருந்தாலும் கரோனா சம்பந்தப்பட்ட பிடியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பயணம் அல்லது அலைச்சல் இருந்துகிட்டுதான் இருக்கும் அந்த அலைச்சலுக்கு மேலே அந்த அலைச்சலுக்கு தகுந்த விளைச்சல் அப்படிங்கிற அந்த தனம் கேட்கக்கூடிய தனம் சேரக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் மேசராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சில பேர் உத்தியோகத்தில் ஊழியர்கள் இருந்திருந்தால் கூட இருக்கிற உத்தியோகத்தை இழக்க வேண்டியது வரும் ஆனால் இது இருக்கிற உத்தியோகம் இழந்து போனால் கூட உங்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய அமைப்பில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது மேசராசியை பொறுத்தளவுக்கு எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் கவலைகள் வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் வளர்பிறை தேய்பிற போல தான் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம அடிமனசில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வாரத்தை அற்புதமான வாரமாக நம்ம மாற்றிக்க முடியும் இந்த கொரோனா டைமில் வந்து பண வரவு வருது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ மேஷம்க்கு இந்த வாரம் நல்லா இருக்கும் பணம் வரவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ரிஷபம்க்கு எப்படி இருக்கும் சார் அடுத்தது ரிஷபராசி வரவாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அது வந்து சரிசமாக இருக்கக்கூடியது இப்போ உறவு வகையில் சங்கடம் வந்து கடந்த காலங்களில் அந்த சங்கடங்கள் வழியே சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரம் அமையும் வரவு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்குன்னு வர வேண்டிய வரவு வந்து தடை ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா தடை இல்லாமல் வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால முன் யோசனையும் எதிர்கால சம்மந்தப்பட்ட யோசனையும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய முயற்சிகள் வித்தியாசமான வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு நுணுக்கங்கள் இந்த வாரம் அதிகமாக சிறப்பாக வந்துட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பணிஞ்சு பேசணும் அப்படிங்கிறத விட துணிஞ்சு பேசும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி புதன் பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு வந்து இருக்கிறனால கலை சம்பந்தப்பட்ட இப்போ நடனம் நாட்டியம் கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடியது நிரந்தரமான வழிவகை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனைகள் மாறக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சீரும் சிறப்பமாக இருந்துகிட்டு இருக்கும் சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்வது நல்லது கண்டிப்பா சார் முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கீங்க சோ அடுத்து மிதுனம் எப்படி இருக்கும் சார் பிதன் ராசியை பொறுத்தளவுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய வாரம் அந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அதாவது குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாகவே குடும்பத்துக்கு சுபகாரியங்கள் நடத்தி வைப்பார் குடும்பத்தில் வந்து தடைப்பட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறமோ இல்லையோ தோக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல பண்பாடுகளையும் நல்ல கொள்கைகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் சாதகமான சூழ்நிலைகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கேது பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையை மதிக்கிறது நல்லது பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட சொல்லி கேட்கறது பெண்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் மூத்த பெண் குழந்தையாக இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட முதல்ல சொல்லி அவங்க மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக நடக்கும் பொழுது பல்வேறு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தையும் மீறி மிகப்பெரிய அமைப்பு சில சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் நீ மாத்திக்க முடியும் பெண்களை மதிப்பதன் மூலமாக பெண்களுடைய யோசனை கேட்பதன் மூலமாக எது எப்படி இருந்தாலும் எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிக்கிறத விட ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கறது யோசிக்கிறது இந்த வாரத்துல நல்லது நிறைய ராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் எப்ப நடக்கும் தான் பெரிய கேள்விக்குறியா அவங்களுக்குள்ள சந்தேகம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கூட சந்தேகம் ஏற்படும் ஆனா மிதுனம் பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த வாரம் நல்லாவே அமைஞ்சிருக்கு தெரியாத ஒரு திருமணம் மிதின ராசியில் உள்ளவங்க அத்தனை பேர்த்துக்குமே திருமணம் நடக்கும் எடுத்துக்க கூடாது சிலதர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க

வந்துட்டுருக்குது ஏன்னா நீங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தாலும் சரி கரோனாவாக இருந்தாலும் சரி அடுத்தவங்கள உதவி செய்யணுங்கிற என்ன உங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டிருக்கும் இயல்பாகவே இருந்துட்டு இருக்கும் நாலு பேரோட நடந்து போனால் கூட நம்ம தனித்தன்மையாக இருக்கணும் பெருமையாக வாழணுங்கிற எண்ண உங்களுக்கு இருந்துகிட்டுருக்கும் அது நேர்மையான வகையில் முன்னேறணும் நேர்த்தியான வகையில் புகழ் கிடைக்கணும் அமைப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் வந்து நிறைவேறும் நீங்கள் இந்த வாரத்தில் இருக்க கூடிய கிரகணங்களை வச்சு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட கடந்த வாரங்களில் கடந்த வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லா இருந்துருக்கிறோம் அப்படின்னா நல்லது செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து நன்மைகளை மட்டுமே உண்மையாக சந்திக்கக்கூடிய வாரமாக பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை இருந்ததுன்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வரவுக்கு தகுந்த வாரம் அந்த வாரம் அமையும் அதே சமயம் புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சாதாரணமாக நம்ம வந்து வாடகை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் டிரைவராக இருக்கிறோம் அந்த வேலையும் இப்போ இல்லாமல் வந்துட்டு இருக்குது நம்ம அடுத்து என்ன பிழைக்க போகிறோம் எதிர்காலத்தில் எப்படி சமாளிக்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறமோ இல்லையோ இருக்கிற நிலைமையை சமாளிக்கணும் இல்லையா அதுவாவது முடியுமான்னு பல்வேறு கவலை இருக்கும் கண்டிப்பாக கனவு கண்ட மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள்

அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைய போது உங்களுடைய ராசி அதிபதி உச்ச அதாவது ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து அம்சம் பெற்று இருக்கிறதுனால ஜீவனம் சம்மந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த தடை அல்லது தாமதமெல்லாம் தானாகவே விலகும் விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நாட்டங்கள் அதிகரிக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு விலைவாசி அதிகமாகும் உங்களுடைய அதாவது தோட்டத்தில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தானியமாகட்டும் காய்கறி ஆகட்டும் நல்ல ச சந்தர்ப்பங்களில் நல்ல விலைக்கு நல்ல நேரத்தில் கை மாதிரி இந்த வாரம் அமைச்சு இருக்கும் நமக்கு வந்து நல்ல விலை போகல இவ்வளவு கஷ்டப்பட்டமே கடன் அடைக்க முடியல அல்லது மாடுகள் வச்சிருக்கிறோம் கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக அதாவது விவசாயத்திலேயே புதிய யுக்தியை புதிய முயற்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும் அல்லது உத்தியோகம் பார்க்குற இடமா இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகி உங்களுடைய மனசு லேசாக பாசாக கூடிய பாக்கியம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது எப்பவுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் இன்பம் வரலன்னா கூட துன்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சோ தடை துன்பம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சிம்மராசிக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ கன்னிராசியை பத்தி சொல்லுங்க சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அமைதியான வாரமாக நிதி வருதோ இல்லையோ நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் அதற்காக நிதி வராமல் போகாது ஏன்னா அதிபதி நிதிக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய பெற்றவங்க மூலமாக பெரியவங்க மூலமாக உறவுகள் மூலமாக பரம்பரை சொத்து என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வரவு வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்து விற்க முடியாமல் தடங்கள் இருக்கலாம் அந்த விற்க வேண்டிய சொத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தடங்கல்கள் விலகக்கூடிய அளவுக்கு உறவு வகையில் அண்ணன் தம்பி வகையில் சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்து கூட விற்காத அளவுக்கு தக்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு தன வரவு அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய வீடு வாங்குறது புதிய மனை வாங்குறது அல்லது புதிய பெரிய பெரிய திருமண மண்டபம் கட்டக்கூடிய முயற்சிகளெல்லாம் வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இந்த கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்ய விற்பனை செய்கிறவங்க அழகு சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்கெல்லாம் மிகப்பெரிய மேற்றத்தை அதை மிகப்பெரிய மேன்மையை காணக்கூடிய வாரமாக அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும் சந்தர்ப்பங்களும் சாதகங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிஷமான வாழ்வு தானாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த ஒரு வாரம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எடுத்து பார்க்கும்பொழுது வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கலாம் என்னென்ன வருங்காலத்துல முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொருத்தருத்தோ தனியாக கணிச்சு பார்க்கும்பொழுது தான் உள்ள இருக்கக்கூடிய க்ளியரான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அந்த உங்களுடைய ஜாதகத்தை சர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரால்லே ரெண்டு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் கிட்ட போன்லேயே நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை நீங்க முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் 8 இந்த 2 நம்பர் பாத்தீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு மட்டும்தான் சோ வாங்கிட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அவருடைய ஆலோசனை நீங்க வந்து கேட்டு அடுத்த ராசிக்கான பலன் என்ன அப்படிங்கறதை சர் நம்ம கேட்டுடலாம் அடுத்து நாம் ராசி துலா ராசியை பொறுத்தளவுக்கு திடமான முடிவெடுக்கக்கூடிய வாரமாக அந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ கல்வி இருந்தாலும் எவ்வளவு தெளிவு இருந்தாலும் தேவையில்லாத குழப்பம் இருக்கும் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் செய்யலாமா இல்லை இந்த விஷயத்தை இந்த நேரத்தை செய்யக்கூடாதா செஞ்சால் நமக்கு தப்பு வந்துடுமா அல்லது பாதகம் வந்துடுமா அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய குழப்பம் வந்துகிட்டு இருக்கும் அந்த குழப்பமே இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பின் விளைவளை பற்றி யோசிக்காமல் நீங்கள் முடிவெடுக்கிறது திடமான முடிவெடுக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையது எந்த விஷயமா இருந்தால் அது திருமணமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது வந்து புதிய ஒரு பூமி வீடு வாங்கக்கூடிய அமைப்பாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது வெளியூர் பயணமாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்பில் வந்து பெரிய அடுத்த நாளைக்கு வரக்கூடிய ஒரு முடிவாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது சொந்தமாக தொழில் பண்ணலாம் அல்லது வியாபாரம் பண்ணலாங்கிற எண்ணமா இருந்துட்டு இருக்கலாம் அந்த தொழிலில் எந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கலாம் இதில் இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதாவது ராசிப்படி உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பண்ணுங்கன்னு ராசி சொல்லுது ஆனால் உங்க சொந்த ஜாதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத தொழில் பண்ணி கூட நிறைய முன்னேறி வராங்க அப்படின்னு உண்மையான விஷயம் சிறு உதாரணம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கல்வி அப்படிங்கிறது அதாவது மருத்துவர் அப்படின்னா மருத்துவம் படிச்சிருக்கணும் அதே மாதிரி பொறியாளர் அப்படின்னா பொறியாளர் படிச்சிருக்கணும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு ஒரு கல்லூரி அல்லது ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அதிகமாக படிச்சிருக்கணும் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பாருங்க கை நாட்டு வைக்கக்கூடிய தைதியில் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டபுள் டிகிரிக்கு மேலே படிச்சவங்களை வந்து வேலைக்கு அமர்த்தி பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துட்டு இருக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது அதனால் வந்து எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியை வந்து திடமான முடிவோட கையாள வேண்டிய வாரமாக தான் இந்த வாரம் புகார் இருக்குது பொதுவாகவே சினிமா சம்மந்தப்பட்ட வகையில் சின்னத்திரையாக இருக்கட்டும் வண்ணத்திரையாக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரண கேமராமேனாக இருக்கட்டும் அல்லது லைட் பாயாக இருந்துட்டு இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பெரிய இடத்துல வந்து ஒரு ஒப்பந்தம் வரக்கூடிய பெரிய இடத்துல வந்து அழைப்பு வரக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கதை எழுதிட்டு இருக்கிறோம் கட்டுரை எழுதிட்டு இருக்கிறோம் இயக்குனர் சம்பந்தப்பட்ட அதாவது பொதுவாகவே வந்து திரைத்துறையில் வந்து இயக்குனர் உள்ளவங்க வந்து ஒரு கடவுளாவே சொல்ல முடியுங்க அதாவது ஒன்றுக்குமே இல்லாதவங்களை கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய தகுதி இந்த இயக்குனர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிக்கு வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இயக்குனர் கூட பாத்தீங்கன்னா திரைக்கு பின்னாடி இருந்து இயக்குறதை விட திரைக்கு முன்னாடி நீங்க பளிச்சின்னு தெரியக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் போட்டோகிராபி வச்சிருக்கிறவங்க ஃபோட்டோ அதாவது இந்த கேமராமான உள்ளவங்க ஒளிப்பதிவாளர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளவங்க வந்து புதிய திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பில் கிரக நிலையில் உங்களுக்கு சாதகமா தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உழைப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து உலகையே வெல்லும் அதுல வந்து உண்மை இருந்தது அப்படின்னா எதையுமே வெல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிறது நல்லது சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் துலாம்க்கு நீங்க சொல்லிருக்கீங்க அடுத்து விருச்சகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார் விருச்சிகராசி பொறுத்தளவுக்கு அறிமுகமே இல்லாதவங்கிட்ட கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருவீங்களே ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா ஒரு உதவி வேணும் அப்படின்னா தெரிஞ்சவங்க தான் உதவி பண்ணுவாங்க உலகத்தில் வந்து எத்தனையோ கோடி பேர் இருந்தால் கூட அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களுக்கு உதவக்கூடிய இருந்துட்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்க உறவாக இருக்க மாட்டாங்க நட்பாக இருக்க மாட்டாங்க உத்தியோகத்தில் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு வகையிலும் தெரியாமல் அறிமுகமே இல்லாதவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது அதே சமயத்தில் வந்து அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக விலகக்கூடிய அளவுக்கு அரசு பணிக்காக

இருக்க முடியாமல் ஒற்றுமையாக இருக்க முடியாம ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் எல்லாம் தீருகிற அளவுக்கு நல்லது ஒரு அந்த குடும்பத்தில் ஒற்றுமை உங்களை பற்றியான புரிதல் உரு உருவாகக்கூடிய அமைப்பு கடன் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே விலை வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தி இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் லேத்து பற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதிகபட்ச வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக அல்லது அதிகபட்ச வருமானம் கிடைப்பதற்கு உண்டான அந்த அம்சங்கள் பொருந்தி வரக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த மாதிரி நல்ல அம்சங்கள் நிறைந்த நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த இந்த வாரத்தில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது

குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சக பணியாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்வு சொல்லக்கூடிய சரியான தெளிவு சொல்லக்கூடிய குடும்பம் இரண்டாம் நாள் கூத்தாடி கிழசுன்னு சொல்ற மாதிரி அந்த இரண்டாவது போகிற குடும்பத்தை கூட ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய தகுதியான வல்லமையான வார்த்தைகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஏன்னா தனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் அதாவது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லக்கூடிய எடுத்ததுக்கெல்லாம் சாபம் பெறுறது எடுத்ததுக்கெல்லாம் வாக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்துட்டு இருக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக அதுக்காக வந்து வந்து அதாவது வேறு வகையான கெட்டு போகிறதோ அல்லது வேறு வகையான யாகம் பண்ணுறது அப்படி மாதிரி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் தாழ்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற நல்ல பண்புகள் நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல ஆன்மீகம் வளரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கிறதும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் திருமண வயது வந்து திருமண வயசை கடந்துமே திருமண மகளின் வைங்களே நிறைய பொண்ணு பார்த்துருப்பாங்க அல்லது நிறைய வரன் பார்த்துருப்பாங்க இதோட பத்தி இருபது வரன் பார்த்துட்டுங்க நமக்கு எதுவுமே அமையல எதுவுமே தனக்குன்னு அமையாமல் இருந்துட்டு இருக்குது ஏதாவது ஒரு குறையாக இருந்துட்டு இருக்குதுன்னு கவலைப்படுவீங்க இல்லையா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முத சொன்னதான எந்த வரன் வந்து பார்த்ததோ அந்த வரனே மறுபடியும் வந்து சொந்தமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது அதாவது தத்துவமே இல்லாமல் பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது தத்துவம் இல்லாத தளர்ச்சி இல்லாத பெருமையான வாழ்க்கை அருமையாக அமையக்கூடிய இந்த வாரத்தில் வடியாத வெள்ளமும் இல்லை வாடாத பூக்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த வாரம் தனுசுக்கும் நல்லா இருக்கு தனுசுனால மற்ற ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் மகர ராசிக்கு வந்து கீர்த்தி அப்படிங்கிற புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நேர்த்தி அமையும் இந்த வாரத்தில் அதாவது சில விஷயங்கள் சரியாக நடக்கும் சில விஷயங்கள் சரியாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயமுமே உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்களுக்கு எது சாதகமாக இருந்துகிட்டு இருக்குமோ உங்களுக்கு எது நன்மை கொடுக்குமோ அது சரியாக நடக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மகரச்சனைக்கு நிகரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை நிலைநாட்டக்கூடிய அது உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய உங்களுடைய தகுதியை வந்து ஒருபடி மேலே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் நம்ம வந்து வெடிய வெடிய வேலை செய்கிறோம் நேரம் பார்க்காம உத்தியோகம் பார்க்குறோம் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணி உயர்வோ அல்லது அந்த பாராட்டோ தன் தங்கூட உள்ள மற்றவங்களுக்கு போயிட்டுருக்குது அதாவது தகுதி இருந்து போனாலும் பரவாயில்ல அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அவருக்கு கிடைக்கிது நமக்கு கிடைக்காம இருக்குதுன்னு பல நேரங்களில் கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னு புரியக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் வந்துகிட்டு இருக்கும் பொதுவாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம் அந்த இருபத்தி நாலு மணி நேரமே நல்ல நேரம் இருக்கிறதில்ல யமகண்டம் ஆகாத நேரம் ராகு காலம் குளிகை காலம்னு சில ஆகாத நேரம் வந்துகிட்ருக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நேரமாக அமைது அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த நேரம் தூங்குறோம் இந்த நேரம் வந்து ஓய்வு எடுக்கிறோம் இந்த நேரம் வந்து நம்ம கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடு படுத்திக்கிறோம் அப்படின்னு இல்லாம எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது யமகண்ட நேரத்தில் கூட முயற்சியை கைவிடாம நீங்க முயற்சி பண்றது நல்லதா இருந்துட்டு இருக்கும் அப்படி பண்றக்கூடிய முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியும் அதற்கு தகுந்த நிகழ்ச்சியும் அதற்கான மகிழ்ச்சியும் இந்த வாரம் உறுதியாக கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் விடியாத இரவும் இல்லை முடியாத துயரமும் இல்லை என்பதை மனசில் வச்சுக்கிறது நல்லது எல்லாருமே நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய ராசிக்காரங்க நாங்கள் விடாமுயற்சியாக நிறைய ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களுடைய தகுதிக்கேத்த ஒரு ஊதியமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கான ஒரு ப்ரொமோஷனோ எல்லோ ஒரு நல்ல பேரோ கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவங்களுடைய தகுதிக்கான ஒரு

போதும் ஜீவனம் பண்ணால் போதும்னு இருக்கிறவங்க வந்து அதிலிருந்து ஒருபடி மேலே போய் நான் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துகிட்ருக்குது அயன ஜெயனை போக பாகியஸ்தானத்தில் பாகிஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த உறவு சொந்த உறவு சொந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யார் யாரெல்லாம் மரபு மாரி பேசுனாங்களோ மரியாதை இல்லாமல் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் நல்ல வகையில் உங்களை வந்து உறவாடக்கூடிய உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய உங்களை மகத்துவமாக அதாவது மனுஷனாகவே மதிக்காமல் இருந்தவங்க கூட உங்களை மகத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில சாதனைகள் செய்வீங்க நீங்கள் சாதாரண பள்ளி மாணவனாக இருந்தால் கூட அதில் வந்து முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பள்ளியில் வந்து கல் கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உயர்கல்வியாக இருந்தது அப்படின்னா அந்த உயர்கல்வியில் உத்தியோகம் அதாவது உத்தியோகமான ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நான் பள்ளிக்கூடம் போக முடியல கல்லூரிக்கு போக முடியல இருந்தால் கூட சுயமாக வீட்டில் உட்காந்து உங்களுடைய சுய சிந்தனையை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய புதிய புதிய சாதனைகளை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் கும்பராசிக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே கும்பராசிக்காரர் மற்ற மற்றவங்க மேலே மரியாதை அதிகமாக வச்சுருக்கவங்களா தான் இருப்பாங்க அந்த மரியாதையை வந்து டாம் டொம்னு பெருமையாக காட்டிக்க மாட்டாங்க அமைதியாகவே மனசுக்குள்ளதை வச்சுருப்பாங்க அந்த அமைதி மிகுதியாக கூடிய வாரமாக உங்களுடைய தகுதி மிகுதியாக கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது தகுதி மிகுதியாக கூடிய இந்த வாரத்தில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது கும்பராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்க மேல மரியாதையா இருப்பாங்க ஆனா இந்த வாரம் அவங்களுக்கு மரியாதை வரக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க மீனராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரமா இப்போ நம்ம சாதாரணம் நினைக்கலாம் இப்போ இருக்கிற கரோனா பிரச்சனையில் கஷ்டங்கிற வார்த்தை தான் தெரியுமே தவிர்த்து அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து நம்ம யாருக்குமே வார்த்தையில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது எப்படி சார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே நவக்கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நாம் நினைக்காத நல்ல விஷயங்கள் கூட நடந்தேறும் அப்படிங்கிறது நீங்கள் பொதுவாகவே தெரிஞ்சு பார்க்க முடியும் அதாவது நாளும் கோளும் செய்யாததை நல்லவங்க கூட செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்ருக்குது ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தால் கூட அதில் நல்ல தெளிவு கொடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிநாதனுடைய குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் அதுக்கு மேலே ஸ்தானத்தில் சூரிய பகவான் அதாவது சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் கடன்காரரே வந்தால் கூட கவலை இல்லாமல் கஷ்டப்படாமல் தெளிவான வார்த்தைகளை உறுதியாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு அந்த சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கோபத்தோடு சொன்னால் கூட கொள்கையே இல்லாமல் கோபத்தோடு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பழித்து காட்டக்கூடிய அந்த வார்த்தையை ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு பண வர வரக்கூடிய வாரமாக வந்துட்டு இருக்குது அதே மாதிரி அதே தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் வெற்றிகளை எடுத்துக்க முடியும் அல்லது இதுவரைக்கும் கிடைச்ச வெற்றிகளை தக்க வச்சுக்க முடியும் இன்னைக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம் முன்னேறோம் அப்படிங்கிறத விட இருக்கிற நிலைமையை நம்ம காப்பாற்ற முடியுமான்னு கவலை இருக்கும் இல்லையா அந்த இருக்கிற நிலைமையை இருக்கிற தகுதியை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய நிதர்சனமான ஒரு கால சூழல் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்குது சுகஸ்தானத்தில் புதன் பகவான் அதாவது சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இது நாள் வரையில் இருந்த மருத்துவ தொல்லைகள் விலகும் புதுசாக ஏதாவது நோய் வந்துருமா அல்லது புதுசாக ஏதாவது நமக்கு ஒன்றுமே தெரியாது பெயர் தெரியாத நோய் வந்துருமா இல்லை வேறு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயமெல்லாம் அடியோட விலகி ஏதாவது கடந்த காலத்தில் நோய்க்கா நீங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உடல் வந்து முன்னேற்றம் கொடுத்துட்டு இருக்கோம் குடும்பத்தில் பெரியவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல்வளி மறைமுக நோய் நோய் இருந்து இருக்கக்கூடியது அது தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவு நாள் மருந்து எடுத்தால் கூட இந்த வாரத்தில் அதே மருந்துதான் ஆனால் மூட்டுவலி நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த வாரத்தில் நேற்றைய பொழுது நம்மிடம் இல்லை நாளைய பொழுதும் நிச்சயம் இல்லை என்பதை புரிந்து உணர்ந்து முயற்சிப்பது நல்லது சோ இந்த வாரம் பொதுவா

உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நன்றி இதே மாதிரி அடுத்த வாரமும் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்